பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ வந்துட்டு தற்போது ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஷோல நாளுக்கு நாள் விறுவிறுப்புகளும் பரபரப்புகளும் அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க 14 மெம்பருக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா பூனை மாதிரியே இருந்த நம்மளுடைய கஞ்சா கருப்பு தற்போது விஸ்வரூபம் எடுத்து ஆடி வந்துட்டு இருக்காரு. பரணிய அடிக்கெல்லாம் போயிட்டாரு, கெட்ட வார்த்தெல்லாம் பேசியிருக்காரு. சரி, பப்ளிக் முன்னாடி சொல்லக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அந்த கெட்ட வார்த்தையை வந்துட்டு பீப் போலி போட்டு மறைச்சிருக்காங்க. ஆனா இந்த ஷோவால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஜூலியானா தாங்க. ஏற்கனவே ஜூலியானா செஞ்சிட்டு இருக்கிறது வந்துட்டு இந்து முன்னணி சங்கம் வந்துட்டு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜூலியானாவையும் ஸ்ரீயையும் வைத்து சமூக வலைதளத்தில் ஏகப்பட்ட மீம்ஸ்களும் ஏகப்பட்ட ட்ரோல் வீடியோஸும் வெளிவந்துட்டு இருக்கு. மேலும் அந்த தொலைக்காட்சி நிறுவனமே ஜூலியானாவும் ஸ்ரீயும் பேசின விஷயத்த ப்ரோமோல வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன கட்டிப்பிடிக்க ஆளியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியானா பேசின விஷயங்கள் தற்போது பேஸ்புக்ல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதனால ஜூலியானாவோட ஃபேமிலி வந்துட்டு எப்படி திங்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்றதாங்க. நடுத்தர வர்க்கத்தையும் சேர்ந்த நம்மளுடைய ஜூலியானாவின் ஃபேமிலி தற்போது மிகவும் கவலைக்குள்ளாகி வந்துட்டு இருக்காங்களா. தன்னுடைய மகள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களையும் அசிங்கமான கருத்துக்களும் சமூக வலைதளத்தில் தற்போது அதிகமாக பரவி வந்திருப்பதை குறித்து அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்றது தாங்க மிகப்பெரிய உண்மை. இதனால அவங்க ஊர்லயே வந்துட்டு அவங்களால தலை காட்ட முடியலன்னா பாத்துக்கோங்க. என்னதான் வந்துட்டு டிவி நிகழ்ச்சிகளில் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து சென்றிருக்க பெண்ணுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுமையான விஷயம் தானே. அதனால அவங்க ஃபேமிலி வந்துட்டு ரொம்பவே கவலையடைந்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்க மகள் வந்துட்டு தற்போது ஒவ்வொருத்தருக்கிட்டே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காயத்ரி கிரகம் மற்றும் ஆர்த்தி, அது மட்டும் இல்ல ஸ்னேகன், இப்படி பல பேர் வந்துட்டு ஜூலியானா கிட்டயே மறுபடியும் சண்டை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க மழைப்படுற கஷ்டத்தை பார்த்து அந்த பெற்றோர்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஜூலியாவின் குடும்பத்தாரை சேர்ந்தவர்கள் பேசி வந்துட்டு இருக்காங்கனா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.